ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிரிக்கெட் அப்டேட் கன்னியூ பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை லைட்டாக டச் பண்ணிக்கங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பேய் ஃபார்ம்ல இருக்கும் சிஎஸ்கே புள்ளப்பூச்சியா இருக்கும் ஆர்ஆர் மூராங்க. ஓகேவா, இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க, வேற மாதிரி ஜோதிட சிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்காரு. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு செம்ம ட்விஸ்டர் இருக்கு. சிஎஸ்கே வந்துட்டு நாளைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், முதல் பிளேஸை டெஃபினட்டாக கன்ஃபார்ம்டு பண்ணிடுவாங்க. முதல் பிளேஸில் இருக்கிறது நம்ம கெத்து தானே. ஓகேவா, நம்ம தலைவர ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜோதிட சிறுவன் அபிகானந்த் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சனிக்கிழமை வந்துட்டு சென்னை அணிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். அதுக்குண்டான ரீசன் உங்கள் அனைவருக்குமே தெரியும். சஞ்சு சாம்சன் கும்பராசி, கும்பராசி அதிபதி சனி. ஓகேவா, சனிக்கிழமை வந்துட்டு சனி பகவானுக்கு தான் ஆதிக்கம். சனிக்கிழமை வந்துட்டு சஞ்சு சாம்சனோட ஆட்சி தான். இதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சனிக்கிழமை வந்துட்டு புள்ள பூச்சிகளாக இருக்க மாட்டாங்க ஆர்ஆர், வேற லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் அவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னா கேப்டன் எதுல ரொம்ப பிளஸ்ஸா இருக்காரோ, சனி திசையில செம்ம பெர்ஃபெக்டா இருந்தாலும் அவர் பிறந்த என் ரெண்டு ரெண்டாம் எண் வந்துட்டு சந்திரன். சனிக்கிழமை வந்துட்டு சந்திரன் மிகப்பெரிய லெவல்ல பேக் ஃபயர், பகை பிளானட், அதனால வந்துட்டு அவருக்கு செம்ம அடி விழுகும். நம்ம சிஎஸ்கே டீம்ல தோனி கேப்டன் பண்றதை விட சனிக்கிழமை ஜட்டு பண்ணா பெஸ்டா இருக்கும். சனிக்கிழமை வந்துட்டு நம்ம ஜட்டுவுக்கு செம்ம ஆப்டா இருக்கும். ஜெர்சி எண் எட்டு, எட்டாம் எண் வந்துட்டு சனி, அவர் பிறந்த எண் ஆறு, ஆறாம் எண் வந்துட்டு சுக்ரன். சுக்ரனும் சனியும் பாத்தீங்கன்னா வேற லெவல் நண்பர்கள். எல்லோ கலர் வந்துட்டு சனிக்கு ஆகவே ஆகாது, நெகட்டிவா இருந்தாலும் ஜடேஜா பிளே பண்ணாங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு ரிஸ்கே எல்லாம் வின் பண்ணிடுவாங்க. தோனி கேப்டன் சில மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, சூரியன் ஆதிக்கத்துல பிறந்தவர், சனிக்கும் சூரியனுக்கும் என்னைக்குமே ஆகாது, அதனால சிஎஸ்கே வந்துட்டு பேக் ஃபயர் ஆவாங்க. ஆனாலுமே நம்ம தலை வந்துட்டு செவன்ல பிறந்திருக்காருங்க. செவன் வந்துட்டு கேது, கேதுவும் சனியும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒத்து போவாங்க. இதுல எப்படி கனெக்ட் பண்ணிருக்காருன்னா, சஞ்சு சாம்சன் பிறந்த எண்ணே ரெண்டு, ரெண்டாம் எண் வந்துட்டு சந்திரன், சந்திரனும் சனிக்கும் ஆகவே ஆகாது, பிறந்த எண் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், அதனால அவருக்கு பேக் ஃபயர் ஆகலாம். நம்ம தோனிக்கு வந்துட்டு ஒரே ஒரு பிளஸ் இருக்கு, செவன் எண்ல பிறந்திருக்காரு கேது, அந்த ஏழாம் நம்பர் தான் நாளைக்கு வெற்றி பாதையை தேடி தரும் என்றே சொல்லலாம். இன்னொன்னு, நாளைக்கு நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே டீம்ல சனிக்கு ஆப்டான பிளேயர்கள் தான் அதிகமா இருக்காங்க, அதனால வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் ஃபைனலா சொல்லிடுறேன், ஜட்டு கேப்டன் பண்ணார்னா 60 கூட போட்டுக்கோங்க, ஆர்ஆர் வந்துட்டு 40, தோனி கேப்டன் பண்ணார்னா ஆர்ஆர் 49, நம்ம சிஎஸ்கே 51. ஓகேவா, ஃபைனலா நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நாளையோட லக்கி நம்பர் 8 நீங்க கண்ணை முடிக்கிட்டு தேர்வு பண்ணுங்க, நம்ம ஜட்டு அடிச்சு பிரிச்சு எடுப்பாரு. 8, 6, 4, 3 இந்த நம்பர் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் நாளைக்கு அக்யூரேட்டா நடக்குமானு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.